ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடுகளில் அதிகமாக இன்டீரியர் எக்ஸ்டீரியரில் உட்புற வெளிப்புற சுவர்களை வந்து கிராக்கை நம்ம அதிகமாக பார்க்க முடியும். அந்த சுவர் கீறல்னால, சுவரில் இருக்கக்கூடிய அந்த விரிசல்னால வீடுகளில் நீர் கசிவு வர ஆரம்பிக்கும். சுவர் ஓதமும் பிடிக்கும், மழை நீர் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பிக்கும். செங்கல் அதிக நீர் தங்கி அது வீடுகளில் உட்புறத்துலையும் வெளிப்புறத்துலையும் நீர் கசிவு சுவர் ஓதத்தையும் உண்டாக்கும். இது பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். நம்ம காஸ்ட்லியாக பெயிண்ட் அடிச்சிருந்தாலும் அதை நாசம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சுவரை பொறுத்த வரைக்கும் அதோட லைஃபும் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கிராக் வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் உண்டு. சில நேரங்களில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும்போது அந்த செங்கல் வந்து கொஞ்சம் வெளியே இருந்ததுன்னா அந்த செங்கல் கட்டில் தள்ளி உள்ள வைப்பாங்க மட்டத்தை வச்சு, அதனாலையும் கிராக் வரும். இன்னும் அதை சரியாக பூசாமல் கியூரிங் பண்ணாமல் பூசும்போது ஒரு சைடு அதிக சிமெண்ட், இன்னொரு சைடு கொஞ்சம் குறவாகவும் சாந்து குறவாகவும் வைக்கிறதுனாலையும் கிராக் வரும். இதுக்கு ஒரு நல்ல தீர்வு, இந்த கிராக்கை வந்து ஃபில் பண்ணி அதுக்கு ஒரு நல்ல வாட்டர் ப்ரூஃபிங்காக வைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாட்டர் ப்ரூஃபிங்காக இருக்கக்கூடிய ஒரு நல்ல கிராக் பேஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இண்டிகஸில் இண்டிகஸ் ஈசிசீல் ரெடி டு அப்ளை கிராக் ஃபில்லர், கிராக் ஃபில்லர் மாதிரி பேஸ்ட் இருக்கு. 1 kg பேக்கிங், அது 1 kg கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அதை பற்றி டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஈசிசீல் கிராக் ஃபில்லர் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் 1 kg பேக்கிங் தான் உண்டு. 1 kg பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ரிட்டைல் ப்ரைஸ் வந்து 368 ரூபா. இது வந்து விஎன்சி கம்பெனியோட ப்ராடக்ட். இது தமிழ்நாட்டில் தயாராகக்கூடிய ப்ராடக்ட், நல்லா இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பெயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஹீட் சீங்கிற ப்ராடக்ட்டை வந்து நான் ஏற்கனவே ரிவ்யூ கொடுத்துருக்கேன், நல்லா இருக்கு. இந்த யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இந்த அதே மாதிரி ஈசிசி கிராக் பேஸ்ட்டையும் இந்த நான் ரிவ்யூக்காக சமீபத்தில் வாங்கியிருந்தேன். யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. அது எப்படி யூஸ் பண்ணணும், ப்ராப்பராக என்ன பண்ணணுங்கிறதும் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். 30 வருஷத்துக்கு முன்னுள்ள வீடு இது. இந்த வீட்டில் அதிகமாக கிராக் இருந்து அதனால நீர்க்கசிவும் அதிகமாக இருக்குது. எக்ஸ்டீரியரில் கிராக் இருந்ததுனா இன்டீரியரிலும் அது கிராக் இருக்கும். அது மூலமாக இன்டீரியரில் நீர்க்கசிவும் உண்டாகும். மழை நீர் வரும்போது இல்லைன்னா பிளம்பிங் ஒர்க்கு மூலமாகவும் நீர்க்கசிவு அதிகமாக வரும். கிராக் நம்ம சின்ன கிராக்காக இருந்தாலும் 5 mm கிராக்காக இருந்தாலும் நம்ம அந்த கிராக்கை வந்து முதல்ல ஒரு பட்டி பிளேடை வச்சோ இல்லைனா ஸ்க்ராப்பரை வச்சோ நல்லா கிளியர் பண்ணி விட்டுக்கணும். அந்த கிராக்கை வி ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக்கிக்கணும். பெருசாக்கின பிறகு பட்டி தகடை வச்சு நீங்கள் கிராக்கை பெருசாக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பட்டி தகடை வச்சு இல்லைனா ஸ்க்ராப்பரை வச்சு நீங்கள் அந்த கிராக்கை வந்து கொஞ்சம் வி ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக்கிறது நல்லது. உங்களுக்கு அதிகமாக கிராக்கு சின்ன சின்னதாக இருந்ததுனா அது சரி சீக்கிரமாக முடிக்கணும்னா கண்டிப்பாக கட்டிங் மிஷின் வச்சு அந்த கிராக்கை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக்கிடலாம். அது கிடைக்காத பட்சத்தில் ஸ்க்ராப்பரும் பட்டி பிளேடையும் வச்சு கிராக்கை பெருசாகிட்டு ப்ரெஷ்ஷை வச்சு கம்ப்ளீட்டாக தொடச்சி அந்த டஸ்ட் உள்ளெல்லாம் டஸ்ட் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதாவது என்ன பிசுக்குள்ள கிரீஸ் மாதிரி இருந்ததுன்னா அதையும் சொரண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச பழைய பெயிண்ட் அந்த கிராக் சைடில் இருக்கக்கூடியதை கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துட்டு ப்ரெஷ் வச்சு கம்ப்ளீட்டாக டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் இண்டிகஸ்லேயே ப்ரைமர் இருக்குது, இண்டிகே எக்ஸ்டீரியருக்கான நல்ல பெஸ்ட் ப்ரைமர் இருக்குது, அந்த ப்ரைமரை வாங்கி யூஸ் பண்ணிக்காங்க. அந்த கிராக்குக்கு மேலே ஒரு கோட் அப்ளை பண்ணிக்காங்க. ப்ரைமர் யூஸ் பண்ணதுனால அதில் ஏதாவது சின்ன சின்ன டஸ்ட் இருந்தனால ரிமூவ் ஆயிரும். பசத்தன்மையோடு நம்ம அந்த கிராக் பேஸ்ட்டை வந்து ஈசிசி கிராக் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பிடிமானமாகவும் இருக்கும், டஸ்ட்டு அதில் இருக்காது. நம்ம கிராக் பேஸ்ட்டை யூஸ் பண்ணும்போது அதில் கல் இல்லைனா மண் டஸ்ட் இருந்தனா உருளும், அதனால் சரியாக ஃபில் பண்ண முடியாது, நமக்கு கல் கல்லாக வரும். அதனால் டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கோட் ப்ரைமர் அடித்தா தான் பிடிமானமாகவும் இருக்கும். அதில் கிரீஸ் கரையோ இல்லைனா ஏதாவது சின்ன எண்ணெய் பீஸ் போகிறதுனாலும் பலமாக இருக்கும். இது ப்ரைமர் அப்ளை பண்ணி அது நல்லா காஞ்ச பிறகு எடுத்து இண்டிகேஷன் இருக்கக்கூடிய ஈசிசி கிராக் பில்லர் எடுத்து அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது அந்த கிராக்கு உட்பகுதியில் போகிறதுக்காக அந்த கிராக்கில் எதிர்பாட்டில் அப்ளை பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் அழுத்தி விடுங்க. ஒரு 4 hour 5 hour கழிச்சு நல்லா காஞ்ச பிறகு இன்னொரு கொட்டை அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஒரு சைடு காஞ்சி நல்லா இதாக பெரிய கிராக் இருந்ததுன்னா காஞ்ச பிறகு உள்ள போக ஆரம்பிச்சிடும், அதனால இன்னொரு கொட்டை அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி நல்லா காஞ்ச பிறகு தேவைன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பவுடர் புட்டியோ இல்லைனா பேஸ்ட் புட்டியோ யூஸ் பண்ணி சமம் ஆக்கிக்காங்க. தேவையில்லைன்னா அப்படியே விட்டுலாம். நீங்கள் அதுக்கு மேலே ப்ரைமரி யூஸ் பண்ணிட்டு அப்படியே எக்ஸ்டீரியர் எமல்சன் இல்லைனா இன்டீரியர் எமல்சன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை கையில் தொட்டு பார்த்தேன், நல்ல பசத்தன்மையாக இருக்கு, அதே நேரம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கு. வைப்ரேஷன் இருந்தாலும் அதிர்வு இருந்தாலும் அது தாங் அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணதுக்கு நல்லா இருக்கு. இண்டிகேஷன் இருக்கக்கூடிய ஈசிசிஎல் கிராக் பில்லரை யூஸ் பண்ணும்போது புது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்தால் புதுசோர் அதில் வந்து கிராக் எடுக்காமல் போட்டிருக்கேன். எடுக்காமல் போடுறதுனால கிராக்கு உள்ள வந்து சரியாக பிடிமானமாக இருக்காது. இந்த மாதிரி ஈசிசிஎல் கிராக் பில்லரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கிராக் பண்ணிக்கிட்டு தான் அது கொஞ்சம் வி ஷேப்பில் பெருசாக்கி அதுக்கப்புறம் தான் தொடச்சி ப்ரேம் அடிச்சுட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். இந்த இண்டிகஸ் ஈசிசியில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வுட்டில் வந்து பொதுவாக பழைய வீடோ புது வீடுகளிலேயோ வுட்டு ஒர்க் நடக்கும். கார்பெண்டர் ஒர்க்கு முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கதவு ஜன்னல் அந்த பகுதியில் வந்து கிராக் கண்டிப்பாக இருக்கும். ஜன்னலுக்கும் சிமெண்ட்டுக்கும் இடையில் ஒரு கிராக் இருக்கும். அந்த கிராக்குக்கு வந்து நீங்கள் பவுடர் புட்டி இல்லைனா அக்ரிலிக் புட்டியோ யூஸ் பண்ணாமல் இந்த கிராக் பில்லரை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது வழியாகவும் நீர் கசிவு அதிகமாக வரும், அதேமாதிரி வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் இருக்காது. அதனால் இதை நீங்கள் வந்து மரத்துக்கும் அந்த சிமெண்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இடவெளியை வந்து இதை வச்சு ஃபில் பண்ணுங்கள். 2 கொட்டு 3 கொட்டு தேவைனாலும் யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி ரூப் பகுதியில் வந்து கிராக் இருக்கும். நம்ம ஏற்கனவே இண்டிகேஷன் இருக்கக்கூடிய ஹீட் சீல் அட்வான்ஸுங்கிற ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுங்கிற கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும்
வீடியோட எண்ட்லையும் மேலே இருக்க ஐ பட்டன்லையும் அதை கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்காங்க தேவைன்னா. அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது ரூப் சீலுக்கு வந்து இந்த ஈஸி இண்டிகேஷன் இருக்கக்கூடிய ஈஸி சீல் கிராக் பில்லரை வந்து இந்த ரூஃபில் இருக்கக்கூடிய கிராக்குமே யூஸ் பண்ணிக்கிடலாம். அதில் உள்ள இருக்கக்கூடிய டஸ்டெல்லாம் பாசியெல்லாம் ரிமூவ் பண்ணி தேய்ச்சி கழுவி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். நல்ல பெஸ்ட் ரிசல்ட் தரும். அதேமாரி கண்டிப்பாக நீங்கள் கதவு ஜன்னல் பகுதிகள் இடையிலையும் யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வரைக்கும் 5 mm வரைக்கும் இருக்கக்கூடிய கிராக்கு இதை ஃபில் பண்ணலாம். நல்ல பசத்தன்மையாக இருக்குது, நல்ல ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. நல்ல அதிர்வுத்தன்மையாக ஏதாவது இருந்தாலும் அது பிஞ்சு வராது, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரீட்டில் இருக்கக்கூடிய கிராக்குக்கும் இதை யூஸ் பண்ணலாம். சிமெண்ட் பிளாஸ்டர், சிமெண்ட் பூச்சிகள் மேற்பரப்புகளையும் இதை யூஸ் பண்ணலாம் கிராக் இருந்தால். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் சில இடங்களில் இறங்கி இருக்கும், அதனால கிராக் வரும், அதுக்கும் இதை நல்லா யூஸ் பண்ணலாம். இது வந்து சீக்கிரத்திலே பாண்ட் ஆகிடும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல வாட்டர் ப்ரூஃபிங் ரெசிஸ்டன்ட்டாகவும் இதை யூஸ் பண்ணலாம். இந்த கிராக் பில்லர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்டில் இது ஒன்று. இந்த ப்ராடக்ட் வந்து கிராக்கில் மூலமாக வரக்கூடிய வாட்டர் ப்ரூஃபிங்க்கு பெஸ்ட் ப்ராடக்டாக இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். எந்த கிராக்குமே வீடுகளில் ஒரு சின்ன கிராக் வந்தால் அதோட வெளிப்பகுதியில் அந்த கிராக்கு ஒரு 75% கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை பார்த்து கிளியர் பண்ணி கிராக் எடுத்து விட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன கிராக்கு கூட இது யூஸ் பண்ணலாம். 0.5 mm சின்ன சின்ன கிராக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஜி ப்ராடக்ட் வந்து 30 meter அளவுக்கு கூட நிறைய ஏரியா கவர் ஆகும். இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா மேலும் உங்களுக்கு நிறைய தகவல் வேணும்னா இண்டிகேஸ் கம்பெனியோட கஸ்டமர் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் இருக்கும், தேவைன்னா கால் பண்ணிக்கலங்க. அவங்களோட வெப்சைட் லிங்கும் கொடுத்துருக்கேன். இண்டிகேஸ் கம்பெனியோட பெயிண்ட் பொருட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு அதை மேலும் அந்த கம்பெனி ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் அவங்களோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். விஎன்சி குரூப்பில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதில் ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக சமீபத்தில் இது இருக்குது. ஹீட் சீலை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அதனால் இந்த அது பார்க்காதவங்க ஹெட் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அதோட லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணிக்காங்க. சமீபத்தில் நான் யூஸ் பண்ணல ஒரு பெஸ்ட் கிராக் ஃபில்லர் கிராக் பேஸ்ட் வந்து இண்டிகேஸில் இருக்கக்கூடிய இசிசி ரெடி டு அப்ளை கிராக் ஃபில்லருங்கிற அந்த பேஸ்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு நல்லா இருந்து, நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா கஸ்டமர் கேருக்கு நம்பர் பண்ணி நீங்கள் ஆர்டரும் போட்டுக்கலாம். அதே மாதிரி அதை பற்றின டீடைல்ஸ் வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பார்ப்போம், இண்டிகேஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. குறிப்பாக ரெண்டு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இன்னும் சீலிங்க்கு நல்ல பியூர் ஒயிட்டாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இருக்குது, எனாமல் நல்ல போயிட்டுருக்கு, நல்லாயிருக்கு. அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது அவங்களோட ப்ராடக்ட், அதை பற்றி வர நாட்களில் பார்ப்போம். இன்னும் வேறு ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் அதை பற்றின டீட்டெயில்ஸை கேளுங்க. எந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.